வணக்கம் தற்பொழுது ஆசிரியர்களுக்கு தீக்ஸா ஆப்ப மூலம் நிஸ்தா பயிற்சி வழங்கப்பட உள்ளது ஒவ்வொரு ஆசிரியரும் வந்து பார்த்தோன்னா தீக்ஸா ஆப் மூலம் ஐடி வந்து கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க ஐடி கிரியேட் பண்ணாதவங்க ஏற்கனவே இதை பற்றின ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை அந்த வீடியோ பதிவு மூலம் கரெக்டான ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணி நீங்கள் ஐடி கிரியேட் பண்ணிக்கோ அதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோ பதிவினுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கோம் நீங்கள் டைரெக்டாக ஓப்பன் பண்ணி அது மூலிமா வந்து நீங்கள் அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ஐடி கிரியேட் பண்ணால் மட்டும்தான் அதுக்கான பேச்சஸ் வந்து ஒதுக்குவாங்க நம்ம கட்டாயமாக வந்து ஒவ்வொரு ஆசிரியர் வந்து பார்த்தோன்னா தீக்ஸா பயிற்சி அதாவது நிஷ்ட பயிற்சியில் வந்து கலந்து கொள்ள நம்ம கட்டாயமாக தீக்ஸா ஆப் மூலம் ஐடி வந்து கிரியேட் பண்ணியிருக்கணும் ஒவ்வொருத்தரும் வந்து லாக்இன் பண்ணி ஐடி கிரியேட் பண்ணினா மட்டும்தான் நம்ம இந்த பயிற்சியில் வந்து பேட்ச் அலாட் பண்ணுவாங்க அதன் மூலமே எளிமையாக நம்ம கலந்து கொள்ள முடியும் வாங்க இந்த பயிற்சியில் எப்படி வந்து ட்ரையல் எப்படி வந்து பார்க்கலாங்கிறது வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏற்கனவே ஐடி க்ரியேட் பண்ணிருந்தா உங்களை கீழே பாருங்கள் நாலு ஆப்ஷன் இருக்குது லைப்ரரி கோர்ஸ் டவுன்லோட் ப்ரொஃபைல் அந்த ப்ரொஃபைலுங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க உங்களோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய தீக்ஸா ஐடி வந்து நீங்கள் இது மூலிமா பார்த்துக்கலாம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து ஓப்பன் ஆகு அதுக்கப்புறம் தீக்ஸா ஐடி வந்து உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களோட ஸ்கூல் ஜிஹெச்எஸ் அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் உங்களோடய ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூல் அதாவது அந்த பேர் வந்து காட்டு அதுக்கப்புறம் பிளாக் என்ன பிளாக்கு டிஸ்ட்ரிக்கு ஸ்டேட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தோன்னா போர்டு ஸ்டேட் போர்டு அதுக்கப்புறம் மீடியம் அதுக்கப்புறம் நீங்கள் எந்தெந்த கிளாஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் இது மூலிமா பார்த்துக்கலாம் ஸோ இதில் கரெக்டான ஐடி வந்து உங்களுக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து கரெக்டான ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஐடி கிரியேட் பண்ணியிருக்கேன்னு வந்து உங்களுக்கு காட்டு இல்லைன்னா வந்து நீங்கள் த ஐடி கிரியேட் ஆகலைன்னா நீங்கள் மறுபடியும் வந்து பார்த்தோன்னா அகைன் ஒன்ஸ் மோர் வந்து நீங்கள் கட்டாயமாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணும் நெக்ஸ்ட் வந்து கீழே பாருங்கள் லைப்ரரி ஆப்ஷன் அதை வந்து கிளிக் பண்ணிங்க நீங்கள் ஹை ஸ்கூல் ஸ்டாப்பாக இருந்தால் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஹை ஸ்கூலு கிளாஸஸ் மட்டும் காட்டு இப்போ வந்து ட்ரையல் வெர்ஷன் வந்து பிரைமரி ஸ்கூல் ஸ்டாப்புக்கு தான் இப்போ வந்து காட்டு காட்டுது அதாவது ஒன் டு ஃபிஃப்த்து வந்து ஹேண்டில் பண்ணுற அந்த கிளாஸஸ்க்கு மட்டும் வந்து பார்த்தோன்னா ட்ரையல் வீடியோ வந்து எப்படி பார்க்கலாங்கன்னு பார்க்கலாம் நீங்கள் ஏற்கனவே ஹை ஸ்கூல் ஸ்டாப்பும் இதை பார்த்துக்கலாம் இதே சேம் மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஹை ஸ்கூல் ஸ்டாப்புனால் நீங்கள் வந்து நீங்கள் சிக்ஸ்த்து செவன்த் எயித்து நைன்த்து டென்த்து வந்து செலக்ட் பண்ணியிருப்பீங்க அதனால வந்து நீ உங்களுக்கு வந்து கீழே வந்து அதை காட்டாது இப்போ ஒன் டு ஃபிஃப்த்து கிளாஸ் வந்து நீங்கள் எதோ ஒரு கிளாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் செலக்ட் பண்ணுறேன் ஸ்கில்ஸ் அதாவது கோர்சஸ் என்ற ஆப்ஷன்ஸ்கீழே ஸ்கில் கோர்சஸ் அப்படின்னு இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் ப்ரைமரி ஸ்டாப் இருந்தோன்னா நீங்கள் டிஃபால்ட்டாகவே நீங்கள் வந்து அப்படியே டைரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் கலைத்திட்டம் மற்றும் உள்ளடங்கிய வகுப்பறைகள் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் இப்போ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தோன்னா க்ளாஸஸ் தேர்ட் ஃபோர்த் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அதாவது ஒன் டு ஃபிஃப்த்துக்கு மட்டும் இப்போ ஓப்பன் ஆயிருக்கு சப்ஜெக்ட் வந்து ஸ்கில்ஸ் மீடியம் தமிழ் கோர்ஸ் வந்து பார்த்தினா இக்கட்டகம் கலைத்திட்டம் அதன் பரிமாற்றம் மற்றும் கோவிட் நைன்டீன் ஏற்படுத்தும் கொரோனா தொற்று போன்ற அசாதாரண சூழ்நிலை சமூக பரவல்களை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது இதனுடைய இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தோன்னா லைசன்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆத்திரை எஸ்சிஆர்டி டிஎன்எஸ்சிஆர்டி பப்ளிஷ்டர் வந்து பார்த்தோன்னா திக்ஸா தமிழ்நாடு கோர்ஸ் மாடியூல்ஸ் இந்த கோர்ஸ் மாடியூல்ஸ் வந்து பார்த்தோன்னா பாருங்கள் ஒவ்வொரு டாப்பிக்காக கொடுத்துக்கிறா நீங்கள் வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு தான் போகணும் பாருங்க மாடியூல் ஓவர் அதாவது இந்த பயிற்சியினோட நோக்கங்கள் மற்றும் பொருளடக்க கண்ணோட்டம் இந்த சார்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நோ பேச்சஸ் அவைலபிள்னு வருது அதுக்கு என்ன ரீசன்னா நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா ஐடி வந்து க்ரியேட் பண்ணாதவங்க க்ரியேட் பண்ணிங்க ஏன்னா அதனால தான் நிச்சய பயிற்சி நிறைய பேர் ஐடி க்ரியேட் பண்ணதனால தான் போஸ்ட் போன் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஐடி எல்லாருமே வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக நம்மளுக்கு பேச்சஸ் வந்து ஒதுக்கிடுவாங்க நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் பாருங்கள் அதை பொருளடக்க கண்ணோட்டம் கிளிக் பண்ணால் நம்ம நோ பேச்சஸ் அவைலபுள்னு வருது இதில் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒவ்வொரு கோர்ஸும் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு போகிறீங்க அதுக்கப்புறம் இன்ட்ரடக்ஷன் பாருங்கள் இதில் கலைத்திட்டம் மற்றும் உள்ளடங்கிய வகுப்புகள் இது வீடியோ பதிவு மூலமாக வரும் கலைத்திட்டம் மற்றும் உள்ளடங்கிய வகுப்புறிகளை எழுத்து வடிவுங்கிறது வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு பவர் பாயிண்ட்டாவோ அல்லது வேர்டு டாக்குமெண்ட்டாகவோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒவ்வொரு கோர்ஸாக வந்து நீங்கள் இதில் அட்டன் பண்ணிவிட்டு வரிசையாக நீங்கள் போகணும் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கரிக்குலம் கலை சொற்களை படிநிலைக்கேற்ப வரிசைப்படுத்துதல் கலைத்திட்டம் கலைத்திட்டம் எழுத்து படிவம் அதுக்கப்புறம் கலைத்திட்டம் கலை சொற்களை அறிமுகப்படுத்துதல் சிந்தனை வெளிப்பாடு செயல்பாடுகள் சிந்தனை வெளிப்பாடு அதுக்கப்புறம் இன்க்ளூசிவ் கிளாஸ்ரூம் அதில் வந்து பார்த்தோன்னா சிலது வந்து பார்த்தோன்னா வீடியோ பதிவாக இருக்குது சிலது வந்து பவர் பாயிண்ட் பிரிசன்டேஷனாக அல்லது வேர்டு டாக்குமெண்ட்டாக இருக்குது சம்மரை அதுக்கப்புறம் போர்ட்ஃபோலியோ ஆக்டிவிட்டி அதாவது உங்களுடைய கோப்புரை செயல்பாடுகள் அதுக்கப்புறம் அடிஷ்னல் ரிசோர்ஸ் அதாவது கூடுதல் வளங்களை வந்து பயன்படுத்துதல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா குயிஸ் அதாவது வினாடி வினா அதாவது கலைத்திட்டம் மற்றும் உள்ளடங்கி வகுப்பறைகள் வினாடி வினா இது வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஒவ்வொரு கோர்ஸும் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கடைசி நீங்கள் வினாடி வினா அட்டன்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக இருக்குது டைரெக்டாக நீங்கள் வினாடி வினாவுக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்குது ஒவ்வொரு கோர்ஸும் முடிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணலாம் இந்த ஆன்சர் மூலிமா வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மெரிட் பேஸில் சர்டிஃபிகேட் கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க இதை வந்து நம்ம ஒவ்வொரு கோர்ஸும் வந்து நம்ம அட்டன் பண்ணிக்கலாம் இதே மாதிரி தான் ஹைஸ்கூல் ஸ்டாப்பும் வந்து இதே மாதிரி நம்ம வந்து அட்டன் பண்ண போகிறோம் டீச்சர்ஸ் சம்மந்தமான வீடியோ பார்க்கணும்னா நம்ம டீச்சர்ஸ் ஐடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணால் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நன்றி